ஒரு மனை வந்து அமைதுன்னா மனைவி முதல்ல சரியாக இருந்தால் தான் மனையே கிடைக்கும் மேடம். உண்மையிலே சொல்கிறேன், மனைவி அமைவதும் மனை அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் மேடம். வெள்ளிக்கிழமையில் போய் நீங்கள் மாலை வேளையில் சூரியன் மறைஞ்சு சந்திரன் வரும் வேளையில் போய் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் மேடம். இது உண்மையான விஷயம். நம்ம வீடு வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும், நல்லா கட்டி கொடுக்கணும், நல்ல இடத்துல அமரணும். அந்த மனையும் நல்ல மனையாக அமையணும், அந்த மனையில் நல்லபடியாக வீடும் கட்டுக்கணும். அப்படின்னா திருவற்றியூர் வடிவுனை மனை அடிச்சுக்க இன்றைக்கி ஆளே கிடையாது மேடம். உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, எனக்கு திருமணம் நடக்கணும்னா அழகர்கிட்ட உள்ள 18-ஆம் படி கருப்பனுக்கு உன் பொண்ணு உயரத்துக்கு, அதாவது வரக்கூடிய பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ரெண்டு பேர் உயரத்துக்கு அறுவாடிச்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டால் 100% அவங்களுக்கு திருமணம் நடக்கும் மேடம். இது உண்மையான விஷயம் மேடம். அன்னப்பிரசாதம், அந்த கிருஷ்ணருக்கு எப்படி சாப்பாடு தராங்களோ அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டுறேன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா 100% அந்த குழந்தை கிருஷ்ணராக பிறப்ப. ஆன்மீக உல அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கையினாலே தடைகள் இருக்கதாங்க செய்யும். ஆனா அந்த தடை கற்களை தகர்த்தெறியக்கூடிய வழிமுறை என்ன? அதற்கு பிரத்யேக ஆலயங்கள் இருக்கா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் நந்தனம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்கொடி கோதி நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமகளம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சார், எல்லாருடைய வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் இருக்கதான் சார் செய்யுது. ஆனா அதெல்லாம் எப்படி தாண்டி நாங்க எங்க வாழ்க்கையில உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி அடையறோம் அப்படிங்கறதுலதான் சார் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கி இருக்கு. இதற்கு வந்து உறுதுணையாக இருப்பது அற்புதமான ஆலயங்கள் அண்ட் நீங்க சொல்லக்கூடிய அந்த வாஸ்தவம் கூட. நான் வந்து ஒவ்வொரு பிரச்சனையா கேட்கறேன், அதற்கு உரித்தான தீர்வுகளையும் கை கொடுக்கக்கூடிய ஆலயத்தையும் எங்களுக்காக நீங்க சொல்லுங்க சார். சொல்லலாம் மேடம். முதலாவதாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் சார். மண், அதாவது மேடம் நான் சொல்லக்கூடிய மண் அப்படின்னு சொல்லல, நீங்கள் வந்து பூமி அமைகிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் மேடம். இப்போ ஒரு மனை வந்து அமைதுன்னா மனைவி முதல்ல சரியாக இருந்தால் தான் மனையே கிடைக்கும் மேடம். உண்மையிலே சொல்கிறேன், மனைவி அமைவதும் மனை அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் மேடம். இப்போ இந்த ரெண்டு விஷயமே உன்னோட ஒன்று இன்டர்லிங்க் மேடம், அதாவது உன்னோட ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். அப்போ நம்ம மனை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்திலேயே அதாவது ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள அதாவது அற்புதமான ஆலயம்னா அந்த பூமி வரகர் தான், பூ வரகன்னு சொல்லக்கூடியதான். அந்த பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முதல் கோவில் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணந்தான் மேடம். இப்போ உங்களுக்கு மண் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூ வரகரை போய் பார்க்கலாம். இதே மாதிரி எனக்கு பெரிய லெவலில் மண்ணில் பிரச்சனை இருக்குது, நான் பில்டிங் கட்ட முடியல, எனக்கு தேங்கிக்கிட்டு கிடக்கு, எனக்கு ஒரு சின்ன சின்ன தடையாக இருக்குது, என் பூமி விற்கல, நான் ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மன்னச்சநல்லூரில் உள்ள பூமிநாதர் சுவாமி போய் பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமான கோவில் இந்த பூமிநாதர் சுவாமிங்கிறது. இந்த பூமிநாதர் சுவாமி கோவிலை என்றைக்கு நீங்கள் பார்க்கணும்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பூமிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் போய் அந்த தாயாரையும் அந்த பூமிநாதர் சுவாமி பார்க்குறது சிறப்பு. என்னங்க ஒரு சிவன் கோவிலில் போய் நீங்கள் போய் வெள்ளிக்கிழமை பார்க்க சொல்கிறீங்களேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பீங்க. ஆமாம் சார், யூஸ்வலாக மகாலட்சுமி அந்த மாதிரி தானே சார் சொல்லுவாங்க இல்லைங்களா? வெள்ளிக்கிழமைக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் சார்? இப்போ மேடம் ஏன் அந்த சிவனை போய் நான் வெள்ளிக்கிழமை பார்க்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி அப்படிங்கிறது ஒரு பெண், அப்போ அந்த தாய் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த தாயில் உள்ள பிரச்சனைகள் தீரணுன்னாவே அந்த வெள்ளிக்கிழமை தான் மேடம் சிறப்பான விஷயம், சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. அதாவது மண்ணுக்குரிய விஷயம்னாவே பெண்ணு தான், பெண்ணுனா அந்த பூமிநாதரை பார்க்கணும் அப்படின்னா அந்த சிவனை பார்க்கணுன்னா அந்த சிவனை பார்க்குறதுக்கு வெள்ளிக்கிழமையில் போய் நீங்கள் மாலை வேளையில் சூரியன் மறைஞ்சு சந்திரன் வரும் வேளையில் போய் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் மேடம். இது உண்மையான விஷயம். அந்த கோவில் வந்து அகஸ்தியரால் எழுதப்பட்ட கோவில், அதாவது மண் அரக்கனை அதாவது மண் அரக்கர்களை செஞ்சதுனால தான் அந்த ஊரே மன்னச்சநல்லூர் பேர் வந்துச்சு. அதனால் மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னச்சநல்லூர் மேடம். அது திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூரில் இருக்குது மேடம், நிச்சயமாக போய்டுங்க. அது சமயபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மன்னச்சநல்லூர் மேடம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறபடி நல்ல மனையை நாங்கள் வாங்கியாச்சு, நல்ல வீடு கட்டணும் சார், எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது, சூப்பராக அந்த வீடு எங்களுக்கு ராசியாக அமையணும், அப்படி ஒரு விளக்கம். அதாவது மேடம் நீங்கள் ஜம்முன்னு வீடு கட்டணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட நகர்வு ஏதாடுறானோ சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடிவுடையணும் நம்ம தான் மேடம். நம்ம வீடு வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும், நல்லா கட்டி கொடுக்கணும், நல்ல இடத்துல அமரணும், அந்த மனையும் நல்ல மனையாக அமையணும், அந்த மனையில் நல்லபடியாக வீடும் கட்டுக்கணும். அப்படின்னா
திருவற்றியூர் வடிவுடைமனை அடிச்சுக்க இன்றைக்கி ஆளே கிடையாது மேடம். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு அந்த அம்மாட்ட போய் உட்கார்ந்தாலும், டேய் யார் இல்லைன்னா நான் இருக்கேன்டா, உனக்கு உன் கூட நான் இருக்கேன்டான்னு சொல்லி உங்களை கை தூக்கி வைக்கக்கூடியவங்க அந்த திருவற்றியூர் வடிவுடைமன். அந்த வடிவுடைமன்ட்ட போனீங்கன்னா பெரிய மாற்றம், நீங்கள் நினச்ச காரியத்தில் அற்புதமான மனை, சூப்பராக வீடு கட்டுவீங்க, ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க, ஆனந்தமான வாழ்க்கை வாழ்க்கை மேடம். அற்புதம் சார். இப்போ மன வாங்கியாச்சு, வீடும் கட்டியாச்சு, அடுத்ததாக திருமணம் சார். திருமண தடை நீக்கக்கூடிய அற்புதமான ஆலயம். இப்போ மேடம் நம்ம திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டாளுக்கே திருமணம் பிரச்சனை மேடம். அந்த ஆண்டாள் திருமணத்தை யாரா தீத்தா அப்படின்னா மதுரையில் உள்ள கல்லழகர் தான் மேடம். அந்த மதுரையில் உள்ள 18 படிக்கருப்பேன் கல்லழகர், அது அற்புதமான விஷயம் மேடம். அதாவது மதுரைன்னு சொன்னால் அழகர் தான் மேடம். அப்போ ஆண்டாளுக்கே என்ன பண்ணுறார், அவர் தான் அழகர் தான் எல்லா விஷயம் பண்ணுறார். அப்போ நீங்கள் அழகரை போய் ஜம்முன்னு மதுரையில் உள்ள அழகர் கோயிலில் போய் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் மேடம் அழகர் கோயிலில் போய் அப்படியே சாமியை கும்பிட்டு வந்துடணும். ஆனால் அழகர் கோயிலுக்கு முன்னாடி இந்த அழகரே என்ன பண்ணுறார் அப்படின்னா, பழமுதிர் சிலைக்கு மேலே ராக்காயம்மன் தீர்த்தம்னு இருக்கு மேடம். அந்த மலையில் போய், அதாவது அழகர் கோயிலில் மலை இருக்கு மேடம், அந்த ராக்காயம்மன் தீர்த்தத்தில் போய் முதல்ல நல்லா ஸ்தானம் பண்ணிடணும் மேடம். அந்த தீர்த்தம் எங்கே வருதுன்னே தெரில, ஒரு 2000 அடி உயரத்தில் இருக்குது, அங்கே தீர்த்தம் வருது மேடம். அது எப்படி வருதுன்னு என்ன யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல, அதில் தீர்த்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த தீர்த்தத்தில் போய் நீங்கள் ஸ்தானம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமேலு நீங்கள் வந்து பெரியாழ்வார் ஜீவசமாதியை பார்த்துட்டு 18 படி கற்பனை பார்த்துட்டு அதற்கப்புறமேல் தான் நீங்கள் அழகரை போய் பார்க்கணும். அழகர் வந்து திருமணத்துக்கு சிறப்பான விஷயம். உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, எனக்கு திருமணம் நடக்கணும்னா அழகர்கிட்ட உள்ள 18 படி கற்பனுக்கு உன் பொண்ணு உயரத்துக்கு, அதாவது வரக்கூடிய பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ரெண்டு பேர் உயரத்துக்கு அறுவாடிச்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டால் 100% அவங்களுக்கு திருமணம் நடக்கும் மேடம். இது உண்மையான விஷயம் மேடம். அற்புதம் சார். திருமணமும் நல்லபடியாக நடந்தாச்சு சார். அடுத்ததாக குழந்தை பேர். 100% குழந்தை பேர் கிடைக்கும் மேடம். திருமணம் நல்லபடியாக நடந்துட்டாவே நல்ல வீட்டில் இருக்கிற நல்ல திருமணம் வரும், மனைவி வரும். குழந்தை பேர் வேணும்னா யாரா குழந்தைன்னு பார்த்தா, உலகத்திலே குழந்தை யாரான்னு பார்த்தோன்னா நம்ம சூப்பராக கிருஷ்ணர் தான் மேடம். எந்த கிருஷ்ணர் மேடம்? குருவாயூர் கிருஷ்ணர். அவ்வளோதான் மேடம். அந்த கிருஷ்ணரை வந்து நம்ம மனதார வேண்டிக்கணும் மேடம். மனதாரன கிருஷ்ணா நீயே வந்து என் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி அந்த கிருஷ்ணரோட பேர் சம்மந்தப்பட்ட கிருஷ்ணரோ இல்லை சீனிவாசனோ இல்லை அருணாச்சலமோ உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு அந்த கிருஷ்ணரே வந்து பிறந்தாரன்னு நினச்சிக்கிட்டு அந்த குருவாயூரை போய் பார்க்கணும் மேடம். ஏன்னா வாயு குருவாயூர் அப்படின்னா வெளியில் தள்ளுற விஷயம் குருவாயூருங்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு குளத்தில் ஸ்தானம் பண்ணிடணும் மேடம். உண்மையான சொல்கிறேன், அந்த குருவாயூர் குளத்தில் ஸ்தானம் பண்ணிவிட்டு அந்த நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைக்கு துலாபாரதம் வாழைப்பழம் தரேன். வாழைப்பழம்னா வாழையடி வாழையாக வாழ வைக்கக்கூடியது வாழைப்பழம். உண்மையில் அந்த வாழைப்பழம் தரேன் துலாபாரம்னு சொல்லிவிட்டு அந்த கிருஷ்ணர் கோயிலில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பட்டு வெட்டி பட்டுத்துண்டு கட்டி அன்னப்பிரசாதம், அந்த கிருஷ்ணருக்கு எப்படி சாப்பாடு தராங்களோ அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டுறேன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா 100% அந்த குழந்தை கிருஷ்ணராக பிறப்ப. அதே போன்று நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யலாம் மேடம். திருப்பதி பெருமாளுக்கு தங்கத்தை உங்களுக்கு முடிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு, இந்த திருமணத்துக்கு, அதே மாதிரி குழந்தை பேருக்கு எல்லாத்துக்குமே, அதாவது தனித்தனியாக தங்கத்தை முடிஞ்சு வச்சுட்டு திருப்பதி பெருமாளுக்கு நான் உண்டியில் வந்து தங்கம் போகிறேன் வேண்டிக்கிட்டுனா பெரிய லெவலில் காப்பாற்றுவார் மேடம். இது உண்மையான விஷயம். படியேறி போய் பெருமாளை சீனிவாச பெருமாள், ஸ்ரீநிதிவாச பெருமாள், ஸ்ரீநிதிவாச பெருமாள் பார்த்துக்கு மேடம். அதில் ஸ்ரீநிதி நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது மேடம். பெரிய மாற்றத்தை உணர்வுங்க. ஏன் பெருமாள் பழத்தோடு இருக்கேன்னா ஸ்ரீநிதிவாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மாற்றம் வெற்றி மேடம். ஓகே சார். அவருக்கு நாங்கள் வந்து காணிக்கையாக பணம் கொடுக்கூடாது, ஏன் தங்கம் முடிஞ்சு வைக்கணும்னு சொல்கிறீங்க சார்? இல்லை மேடம், தங்கம்னா எப்படின்னா மேடம் ஒரு பெரிய, அதாவது எப்பயுமே மேடம் தங்கம்ங்கிறது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் ஒரு பணக்கார மனநிலை மேடம், பணம் போடுறதுக்கும் தங்கம் போடுறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது மேடம். தங்கத்தை ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு பணக்கார கடவுள், அவர் ஆக்சுவலாகவே பணக்கார கடவுள்கிட்ட நம்ம பணம் போய் போடையில் அந்த இடத்துல மைனஸ் ஆகிடுற மேடம். அப்போ தங்கம் போடலாம், நீங்கள் வைரம் போடலாம், வைடூரியம் போடலாம், இந்த மாதிரி விஷயத்தை போடும்போது அவர் ஒரு ப்ளஸ் மேடம். நம்மளும் ஒரு தங்கத்தை ஒரு குண்டு மணி தங்கத்தையாவது போடும்போது நம்ம ப்ளஸ் ஆகிறோம். ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேரும்போது ப்ளஸ் மேடம். சார் அவர் ஸ்ரீ நிதிவாசன் தானே, ஸ்ரீ தங்கவாசன் கிடையாதே சார். அப்போ நாங்கள் மட்டும் ஏன் சார் போய் காசு போடக்கூடாது? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயம், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயம், அவருக்கு தங்கம் தான் மேடம் பிடிக்கும். நீங்கள் தங்கத்தை போடுங்க, தங்கமாக வாழுங்க மேடம். உண்மையான விஷயம் சொல்ல மேடம். சூப்பர் சார், அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ குழந்தையும் பிறந்தாச்சு, அடுத்ததாக குழந்தையை நல்லா படிக்கணும். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் நோக்கி தான் சார் ஓடுறாங்க. எங்கள் பிள்ளைங்களும் சூப்பராக படிக்கணும்னா அதற்கு ஒரு விளக்கம் சார். இப்போ மேடம் நம்ம குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா எல்லா வாஸ்துக்காரங்களும், நானும் ஒரு காலத்தில் சொன்னது தான், நான் இல்லைன்னு சொல்ல, வடகிழக்கில் தான் உட்காந்து படிக்கணும்னு சொல்லுவோம். கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதியில் உட்காந்து படிக்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருப்போம் வாழ்க்கையில். ஆனாலும் வடமேற்கில் உட்கார்ந்து படிக்கும்பொழுது அந்த குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த படித்த விஷயங்களை டெலிவரி ஜம்முன்னு பண்ணுறாங்க.
நிம்மதியாக வேணும், நிறைவாக வேணும், மகிழ்ச்சியாக வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கட்டும். உட்காந்து வடமேற்கரையில் உட்காந்து படிக்க வைங்க, 100% குழந்தைகள் படிப்பாங்க. சூப்பர் சார். அடுத்ததாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிற குழந்தைகள், இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, இதிலெல்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா அதற்கு ஒரு வழிமுறை? இவங்க எல்லாருமே மேடம், இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாருமே வடமேற்கில் உட்கார்ந்து வடக்கு நோக்கி படிக்கணும் மேடம். இந்த விஷயத்தில் ஏன் நான் சொல்லக்கூடனா, வடமேற்கு வந்து பெரிய லெவலில் நம்ம படித்த படிப்பை அப்படியே கொண்டு போய் டெலிவரி ஆக்கிடும் மேடம், அந்த விஷயத்தை உருவாக்கும். வடகிழக்கில் உட்காந்து படிக்கலாம் மேடம், நான் தவறே சொல்ல படிக்கவே இல்லை மக்கு பய, அவனை உட்காந்து வடகிழக்கில் உட்காந்து படிக்க வச்சலாம் மேடம். ஆனால் பெரிய லெவலில் ரேங்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஆகணும், 100% தேர்ச்சி அடையணும், நம்ம ஜெயிச்சு முதலாளாக உட்காரணும்னா வடமேற்கு தான் மேடம் ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த இடத்துல உட்காந்து நம்ம குழந்தைகள், அதாவது பயிரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு உட்காந்து படிக்கிறவங்க 100% அதை தேர்ச்சி அடைகிறாங்க. இது முழுமையான வெற்றி மேடம். இதற்கு ஒரே சிறப்பான கோவில், நான் சொல்லக்கூடிய ஒரே கோவில் எதுனா, நீங்கள் திருச்செந்தூர் முருகர் தான் மேடம். மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி மேடம், அற்புதமான கோவில். நான் வெற்றிக்கு பெறணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் திருச்செந்தூரை போய் முருகரை போய் பாருங்கள். எல்லா கோவில்களும் மலையில் இருக்கிற முருகன் இங்கே மட்டும்தான் கடலோடு இருக்கார். இந்த கோவிலில் மன நிம்மதி நிறைவு, நம்ம கேட்டது எல்லாம் கிடைக்கும், மன நிம்மதி அடைவோம், நிறைவடையவும், மகிழ்ச்சியோடு இருப்போம். அப்போ மூணுமே கிடைக்கக்கூடிய ஒரே கோவில் எதுனா திருச்செந்தூர் முருகன் தான், அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் மேடம். சூப்பர் சார். அடுத்ததாக எங்கள் பிள்ளைங்க நல்லா வந்து பாஸ் பண்ணியாச்சு சார், நல்லா வேலை கிடைக்கணுமே. இப்போ வேலை கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ஓட்டத்தோடு ஓடுனா நம்ம சூரியன் தான் மேடம். அப்போ கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதி நம்ம வீட்டில் ஓப்பனாக இருக்கும்பொழுது சூரியன் வரும்பொழுது ரொம்ப சூப்பராக இருப்போம். அதற்குண்டான கோவில் திருவண்ணாமலை தான் மேடம். திருவண்ணாமலையில் போய் நீங்கள் பௌர்ணமியில் தான் போய் கிரிவலம் வர்றேன்னு கிடையாது மேடம், என்றைக்கு வேணாலும் போகலாம். அந்த மலையே அற்புதமான கிரி, அதாவது சிவன் தான் சொல்லுவேன். அந்த மலையை சுற்றி வாங்க, பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. என்றைக்கு வேணாலும் போகலாம் மேடம், நான் இன்றைக்கி தான் போகணும் இந்த நாள் தான் கிடையாது மேடம், என்றைக்கு போனாலும் ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். அதுலேயும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப சூப்பர் மேடம். சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் போய் அந்த மலையை சுற்றும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேடம். அற்புதம் சார். மனிதன் பிறப்பு முதல் இறுதி நாள் வரை ஒவ்வொரு கட்டமாக வந்து எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான விளக்கங்கள், தீர்வுகள் கை கொடுக்கக்கூடிய ஆலயங்களும் நீங்கள் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம். என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சாரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.